குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் தரம் பன்னிரண்டுக்குரிய கணக்கீட்டு பாடத்துடன் இணைந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களே அருமை பெற்றோர்களே பெருமதிப்புக்குரிய ஆசிரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான வணக்கங்களை கூறிக்கொண்டு பிள்ளைகளே கடந்த வகுப்பிலே நாங்கள் கொள்வனவு நாட்குறிப்பேடு வெளித்திரும்பல் நாட்குறிப்பேடு தொடர்பான பதிவு முறைகளை பற்றி கற்றிருந்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக வெளித்திரும்பல் நாட்குறிப்பேடு ஒன்றினை சேர் வரியுடன் எவ்வாறு நாங்கள் பேணிக்கொள்ள முடியும் என்பது தொடர்பாக முதலில் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அவ்வகையிலே பிள்ளைகள் பாருங்கள் தேர்ச்சி மட்டம் நான்கு தசம் ஐந்தினுடைய வழித்திரும்பல் நாட்குறிப்பேடு தொடர்பான தொடர்ச்சி இங்கே சேர் வரியுடன் கூடிய இன்னொரு பயிற்சி ஒன்றை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் சேர் வரிக்கென பதிவு செய்யப்பட்ட வருண் கம்பெனியின் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாத நடவடிக்கைகள் தரப்பட்டிருக்கின்றன டிசம்பர் இரண்டில் செல்வம் கம்பெனிக்கு திருப்பி அனுப்பிய பண்டங்கள் ரூபா பதினையாயிரம் பத்து வீத வெற்றினை தவிர்த்து அதே போன்று பிள்ளைகள் டிசம்பர் பத்து நிமலன் கம்பெனிக்கு திருப்பி அனுப்பிய பண்டங்கள் ரூபாய் எட்டாயிரம் அதுவும் பத்து வீதவற்றை தவிர்த்து தொடர்ந்து பதினெட்டு கீர்த்தி வணிகத்துக்கு திருப்பி அனுப்பிய பண்டங்கள் ரூபா பதினோராயிரம் அது பத்து வீத வரி உள்ளடங்கலாக அப்போ இங்கே பத்து வீத வரி உள்ளடங்கலாக என்று கூறுகின்ற பொழுது நீங்கள் வரியையும் இங்கே பொருளின் விலையையும் தனியாக காண வேண்டும் எனவே இங்கே பதின் ஓர் ஆயிரம் பத்து வீத வெட் உட்பட என்கிற பொழுது இது நூற்றி பத்து எனவே வெட் பத்து வீதத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆயிரம் ரூபாவாக இருக்கு எனவே பொருளின் விலை பத்தாயிரமாக இருக்கும் அதே போன்று டிசம்பர் இருபத்தொம்பது செல்வம் கம்பெனிக்கு திருப்பி அனுப்பிய பண்டங்கள் பாருங்கள் பிள்ளைகளே ஐயாயிரத்தூறு பத்து வீத வெற்ற உள்ளடங்கலாக இங்கும் உள்ளடங்கலாக எனவே வெற்றை கணிப்பதற்கு மொத்த பெருமதி ஐயாயிரத்தூரை நாங்கள் நூற்றி பத்தால் பிரித்து வரி பத்து வீதத்தை பார்க்கின்ற பொழுது அஞ்சூறாக இருக்கும் வரி எனவே பொருளின் விலை ஐயாயிரமாக இருக்கும் இப்பொழுது பிள்ளைகளே எங்களிடம் வேண்டப்படுவது வெளி நாட்குறிப்பேடு பொதுப்பேரேடும் உப அப்புறம் முதல் நாங்கள் என்ன செய்ய வேணும் பிள்ளைகள் இந்த விடயங்களை வெளித்திருப்ப நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்ய வேண்டும் பின்னர் பொது பேரேட்டுக்கும் உப பேரேட்டுக்கும் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் எனவே பாருங்கள் திரும்பவும் நாங்கள் பார்க்கிற பொழுது டிசம்பர் ரெண்டு செல்வத்துக்கு திருப்பி அனுப்பிய பொருள் பதினையாயிரம் வெற்றை தவிர்த்து எனவே இது பாருங்கள் வெளித்திருப்ப நாட்குறிப்பேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விதத்தை இரண்டாம் தேதி இங்கே வரவுத்தாள் இலக்கங்களை நான் ஒரு கற்பனையாக பதிவு செய்திருக்கிறேன் பரீட்சையில் உங்களுக்கு இவ்வாறு இலக்கங்கள் தரப்படுமாக இருந்தால் அந்த வரவுத்தாள் இலக்கங்களை நீங்கள் இங்கே குறிப்பிட முடியும் கடந்த ஓப்பிலே கற்றிருந்த நாங்கள் பிள்ளைகள் வெளித்திரும்பலுக்குரிய மூலாவணம் வரவுத்தாள் எனவே வரவுத்தாளுக்குரிய இலக்கங்களை இங்கே எடுகோளாக நான் எடுத்திருக்கிறேன் செல்வம் கம்பெனி பாருங்கள் வெட் தவிர்த்த பெறுமதி இங்கே பதினைாயிரம் எனவே இதற்குரிய பத்து வீத வெட் ஆயிரத்தி அஞ்சூறு இரண்டையும் சேர்த்த மொத்த பெறுமதி பதினாறாயிரத்தி அஞ்சூறாக இருக்கும் எனவே மீண்டும் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது பத்தாம் தேதி நிமலன் கம்பெனிக்கு திருப்பி அனுப்பிய பொருள் ரூபா எட்டாயிரம் வற்றை தவிர்த்து எனவே இதற்குரிய பதிவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தியாதி பத்து நிமலன் கம்பெனி பொருளின் விலை எட்டாயிரம் அதற்கு பத்து வீதம் எண்ணூறாக இருக்கும் எனவே மொத்த பெருமதி எட்டாயிரத்தி எண்ணூறு அடுத்தது பாருங்கள் பிள்ளைகளே பதினெட்டாம் தேதி கீர்த்தி வணிகத்துக்கு திருப்பி அனுப்பியது அப்போ இங்கே நாங்கள் பொருளினுடைய மொத்த பெருமதி வெற்றுள்ளடங்கலாக பதினோராயிரம் பதிலே வெற்ற ஆயிரமாக இருக்கும் எனவே பொருளின் பெறுமதி பத்தாயிரமாக இருக்கும் பாருங்கள் பதினெட்டு கீர்த்தி கம்பெனி பொருளின் விலை பத்தாயிரம் வரியாயிரம் மொத்தம் பதினோராயிரம் ஆயிரம் இருபத்தொம்பது அதே விதமாக செல்வங் கம்பெனிக்கு திருப்பி அனுப்பிய பண்டங்கள் வெட் உட்பட ஐயாயிரத்து அஞ்சூறு பதிலை வெற்ற ஐநூறாக இருக்குமாக இருந்தால் பொருளினுடைய பெருமானம் ஐயாயிரம் எனவே இருபத்தொம்பது செல்வம் கம்பெனி பெருமதி ஐயாயிரம் வெற்றி ஐயாயிரத்து வெற்றி அஞ்சூறு மொத்தம் ஐயாயிரத்தி அஞ்சூறு இங்கே மாத முடிவிலே பிள்ளைகள் முப்பத்தி ஓராந்தியதி பேட்டுக்கு மாற்ற பொது பேரேட்டுக்கு மாற்றியது பெறுமதி முப்பத்தி எட்டாயிரம் வெற்றினுடைய மொ மொத்த பெருமதி மூவாயிரத்து எண்ணூறு பேரேடுகளுக்கு நாங்கள் மாற்ற வேண்டியது அது முக்கியமாக பொது பேரேட்டுக்கு நாங்கள் மாற்ற வேண்டியது பெருமதியினுடைய மொத்தமும் வற்றினுடைய மொத்தமுமாக இருக்கு எனவே அந்த விடியாத பாருங்கள் பிள்ளைகள் பொது பேரேடு இதான் பிரதானமான பேரேடுன கற்றிருக்கிறோம் இங்கே பாருங்கள் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கிலே பொருளின் பெருமதியை வழி திரும்பிய பொருளின் பெறுமதியை முப்பத்தெட்டாயிரம் நாங்கள் வரவு வைத்து வழித்திரும்பல் கணக்கில் அதை செலவு வைக்கின்றோம் எனவே பொருளினுடைய பெருமதிக்கு பிள்ளைகள் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் வழித்திரும்பல் கணக்கு செலவென்பதாக இருக்கும் அங்கே பாருங்கள் இங்கே தியாதி மாத இறுதி தியாதிகளாக இருக்கின்றன மாத இறுதி தியாதிகளாக இருக்கின்றன விவரம் கணக்கினுடைய பெயரை எதிர்மாறாக எழுதியிருக்கிறோம் இங்கே வழி திரும்பல் இங்கே கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு அதேபோன்று இந்த வழி திரும்பலுக்குரியவற்றை கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கின் வரவிலும் பாட்டு கணக்கினுடைய செலவிலும் நாங்கள் பதிந்திருக்கிறோம் வேட்கட்டுப்பாடு சில வேளைகளில் வெட்கணக்கு என பெருமதி சீர் வரி கணக்கென எடுப்போமாக இருந்தால் அதுவும் பொருத்தமானது பிறகு பாருங்கள் பிள்ளைகள் கடன் கொடுத்தோர் பேரேட்டிலே கடன் கொடுத்தோர்களினுடைய தனிப்பட்ட கணக்குகள் பேணப்படும் அந்த தனிப்பட்ட கணக்குகள் ஒவ்வொன்றிலேயும் வெளி அதற்குரியவற்றையும் நாங்கள் வரவில் காட்ட வேண்டும் உரிய தியதிகளில் கடன் கொடுத்தோர் பேரிட்டில் தனிநபர் கணக்குகளில் வெளி அதற்குரியவற்றையும் அவற்றுக்குரிய தியதிகளில் நாங்கள் வரவு வைக்க வேண்டும் பிள்ளைகளே கடன் கொடுத்தோர் பேரட்டிலுள்ள கடன் கொடுத்தோர்களுடைய தனிப்பட்ட கணக்குகளிலே நாங்கள் வெளி திரும்பலையும் அவற்றுக்கான வெற்றையும் வரவு வைக்க வேண்டும் உரிய தேதிகளில் ஏனென்றால் வெளி திரும்பல்களிடம் வருகின்ற பொழுது கடன் கொடுத்தோரினுடைய பொறுப்புகள் குறைவடையும் எனவே வெளி திரும்பலையும் அதற்குரியவற்றையும் தனிநபர் கணக்குகளில் நாங்கள் வரவில் பதிகின்றோம் இவை இரட்டை பதிவின் விடயங்கள் அல்ல மேலதிக தகவல்களுக்குரிய விடயங்கள் என நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம் எனவே இங்கே பாரங்குடா பிள்ளைகள் இரண்டாம் தேதி வெளி திரும்பலும் மற்றும் இங்கே செல்வம் கம்பெனி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் இருபத்தொன்பதில் செல்வத்துக்கு வழி திரும்பலும் வெற்றும் ஐயாயிரமும் அஞ்சூறு அதே போன்று நிமலன் கம்பெனி கணக்கிலே பத்தாம் தேதி வழி திரும்பலும் பற்றும் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றன கீர்த்தி கம்பெனி கணக்கிலே பதினெட்டாம் தேதி வழி திரும்பலையும் வெற்றையும் நாங்கள் வர வைத்திருக்கின்றோம் இப்போ வெளி திரும்பலும் வெளி திரும்பல்களுக்குரிய பெருமதி சீர்வறியும் தனிநபர் கணக்கு எல்லை பிள்ளைகள் வரவில் பதியப்படும் நல்லது பிள்ளைகளே இப்பொழுது நாங்கள் தேர்ச்சி மட்டம் நான்கு தசம் ஆறுக்கு செல்வோம் ஏற்கனவே நாங்கள் கற்றுக்கொண்டது தேர்ச்சி மட்டம் நான்கு தசம் ஐந்தில் கொள்வரவு நாட்குறிப்பேடையும் வெளித்திருப்ப நாட்குறிப்பேடையும் இங்கே தேர்ச்சி மட்டம் நான்கு தசம் ஆறில் நாங்கள் கற்க போன்ற விடயங்கள் இரண்டு விடயங்கள் ஒன்று விற்பனை நாட்குறிப்பேடு தொடர்பானவையும் உட்திரும்பல்கள் நாட்குறிப்பேடு தொடர்பான விடயங்கள் எனவே தேர்ச்சி மட்டம் நாலு தசம் ஆறை பார்த்தீர்களாக இருந்தால் வியாபாரப் பொருட்களின் கடன் விற்பனைகள் தொடர்பான தகவல்களை பேணுவர் வியாபாரப் பொருட்களின் கடன் விற்பனைகள் தொடர்பான தகவல்களை பேணுவர் பாட ஆறு பாட வேளைகள் இப்போ தற்போது நாங்கள் தேர்ச்சி மட்டம் நான்கு தசம் ஆறினுடைய கற்றல் பேறுகளை பார்ப்போம் பாருங்கள் பிள்ளைகளே விற்பனை நாட்குறிப்பேட்டினை விளக்குவார் விற்பனை நாட்குறிப்பேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்குரிய மூல ஆவணத்தை பெயரிடுவார் விற்பனை நாட்குறிப்பேட்டின் மாதிரி அமைப்பினை கட்டியெழுப்புவார் விற்பனை நாட்குறிப்பேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வார் எனவே இந்த நான்கு கற்றல் பேறுகளும் விற்பனை நாட்குறிப்பேடு தொடர்பானவை இவற்றினுடைய சுருக்கம் என்ன பிள்ளைகள் விற்பனை நாட்குறிப்பேடு என்னவென்பதை அறிந்து கொண்டு அதற்குரிய மூலாவணத்தை அறிந்து கொண்டு அதனுடைய மாதிரி அமைப்பை நாங்கள் தீர்மானித்து கொண்டு உரிய கொடுக்கல் வாங்கல்களை அதில் பதிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து பாருங்கள் விற்பனை நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்த கொடுக்கல் வாங்கல்களை பேரேடுகளுக்கு மாற்றுவர் உட்திரும்பல் நாட்குறிப்பேட்டை விளக்குவார் உட்திரும்பலுக்குரிய மூல ஆவணத்தை பெயரிடுவார் உட்திரும்பல் நாட்குறிப்பேட்டின் மாதிரியை கட்டியெழுப்புவார் உடிரும்பல் நாளேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வார் உட்திரும்பல் நாளேட்டில் பதிந்தவற்றை உரிய பேரேடுகளுக்கு மாற்றுவார் என்பதாக இந்த கற்றல் பேறுகள் அமையும் வயது இரண்டும் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது நாங்கள் விற்பனை நாட்குறிப்பேட்டினுடைய பேட்டினுடைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு நிறுவனத்திலே மேள் விற்பனைக்காக இருக்கக்கூடிய பண்டங்களை கடன் அடிப்படையில் விற்பனை செய்கின்ற பொழுது அதனை பதிவு செய்வதற்குரிய மூலகீடாக விற்பனை நாட்குறிப்பேடு அமையும் என்ன சொன்னேன் பிள்ளைகள் மேள விற்பதற்காக இருக்கின்ற பண்டங்களை கடன் அடிப்படையில் விற்பனை செய்கின்ற பொழுது அந்த கடன் விற்பனைகளை பதிவு செய்வதற்குரிய மூலகீடாக விற்பனை நாட்குறிப்பேடு அமையும் அப்போ இந்த விற்பனை நாட்குறிப்பேட்டை பதிவு செய்வதற்குரிய மூல ஆவணம் அல்லது சாதாரண கடன் விற்பனைகளுக்குரிய மூல ஆவணம் விற்பனை நாட்குறிப்பேடு அல்லது விற்பனை நாளேடு என்பதாக இருக்கும் எனவே பாருங்கள் இப்பொழுது நாங்கள் ஒரு விற்பனை நாட்குறிப்பேடை பெருமதி சரி பெருமதி சேர் வரி இல்லாத பொழுதிலும் சேர் வரி உள்ள பொழுதிலும் எவ்வாறு நாங்கள் பதிவு செய்ய முடியும் என்பதையும் அந்த நாட்குறிப்பேடுகளினுடைய அமைப்பை பற்றியும் நாங்கள் ஒரு உதாரணத்தினூடாக பார்த்து கொள்ள முடியும் எனவே பிள்ளைகளே இங்கே பாருங்கள் இது பெறுமதி சேர் வரியொன்று போது சாதாரணமாக பேணப்படுகின்ற விற்பனை நாட்குறிப்பேடாக இருக்கின்றது எனவே இதனுடைய அமைப்பை முதல் பார்த்து கொள்ளுங்கள் திகதி நிரல் இங்கே பட்டியல் இலக்கம் பட்டியல் என்பதுதான் வாங்குபவருக்கு அது கொள்வனவு பட்டியல் விற்பவருக்கு அது விற்பனை பட்டியல் எனவே பட்டியல் இலக்கத்தை எடுக்கின்றோம் இங்கே பெறுமதியாளர் பெருமதி பேரட்டு பக்கம் வற்றுக்கு பதியப்படாத நிறுவனங்கள் அல்லது இல்லாத சந்தர்ப்பங்களில் ஒரு சாதாரண விற்பனை நாட்குறிப்பேட்டினுடைய அமைப்பு இந்த விதமாக அமையும் திகதி பட்டியல் இலக்கம் வருமதியாளர் பெருமதி பேரேட்டு பக்கம் என்பனவாக இருக்கும் எனவே பிள்ளைகள் இதில் எவ்வாறு நாங்கள் இந்த பதிவுகளை செய்ய முடியும் என்பதை பார்ப்போம் பாருங்கள் கதிர் வணிகத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் சில வருமாறு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நாலு கபிலனுக்கு விற்ற பண்டங்கள் ரூபா நாற்பத்தி நாலாயிரம் பொதுவாக பெயர்கள் தரப்பட்டிருக்குமாக இருந்தால் அது கடன் விற்பனையாக இருக்கும் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குமாக இருந்தால் பிள்ளைகள் அது கடன் நடவடிக்கையாக இருக்கும் இங்கே அது கடன் விற்பனையாக இருக்கும் அப்போ கபிலனுக்கு விற்ற பண்டங்கள் நாற்பத்தி நாலாயிரம் பதியப்பட்டிருக்கிற முறை எவ்வாறு என்பதை பார்த்து கொள்வோம் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நான்கு பட்டியல் இலக்கங்கள் கற்பனையாக தரப்பட்டிருக்கின்றன பருமதியாளர் கபிலன் பெருமதி நாற்பத்தி நான்கு அதே போன்று பாருங்கள் பிள்ளைகளே பத்தாம் தேதி சேந்தனுக்கு விற்ற பண்டங்கள் எழுபத்தி ரெண்டாயிரம் அதனை பத்தாம் தேதியில் சேந்தன் இங்கே எழுபத்தி ரெண்டு என எடுத்திருக்கின்றோம் தொகைகள் ஆயிரங்களில் சுருக்கப்பட்டு எடுக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதினைந்தில் பரதனுக்கு விற்பனை செய்த பண்டங்கள் டூஃபா அறுபதாயிரம் இங்கே வியாபார கழிவு பத்து வீதம் கழிக்க முன் என தரப்பட்டு இருக்கின்றது எனவே பிள்ளைகள் பாருங்கள் இங்கே அறுபதாயிரம் பொருளின் பெறுமதி வியாபார கழிவு கழிக்க முன் எனவே நாங்கள் பத்து வீதம் வியாபார கழிவை எடுத்தால் ஆறாயிரம் எனவே இங்கே உண்மையான விற்பனை ஐம்பத்தி நாலாயிரம் வியாபார கழிவை கழித்து நாங்கள் விற்பனை எடுக்க வேண்டும் பாருங்கள் விற்பனை நாட்குறிப்பேட்டில் பதினைந்தாம் தேதி பரதன் ஐம்பத்தி நாலு என எடுத்திருக்கின்றோம் போன்று பாருங்கள் பிள்ளைகளே பதின் எட்டாம் தேதி அருண் கம்பெனிக்கு விற்ற அலுவலக பாவனைக்குரிய தளபாடங்கள் பதினெட்டு கவனிக்கப்பட வேண்டும் அருண் கம்பெனிக்கு விற்றது அலுவலகப் பாவனைக்காக இருந்த தளபாடங்கள் எனவே இது ஆதனம் பொறி உபகரணங்களின் அகற்றல் இது மேல் விற்பனை பண்டத்தின் விற்பனை அல்ல விற்றது அலுவலகப் பாவனைக்குரிய தளபாடங்களை கடனுக்கு விற்றிருக்கிறோம் எனவே இது விற்பனை நாட்குறிப்பேட்டுக்கு பொருத்தமற்ற விடயம் விற்பனை நாட்குறிப்பேட்டு பிள்ளைகள் இது பொருத்தமற்ற விடயம் எனவே அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சேந்தனுக்கு விற்ற பண்டங்கள் இங்கேயும் பத்து வீதம் வியாபார கழிவு கழிக்க என சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே பொருளின் விலை எழுபதாயிரம் வியாபார கழிவு ஏழாயிரமாக இருக்கும் எனவே நாங்கள் விற்பனையாக காட்ட வேண்டியது அறுபத்தி மூவாயிரம் எனவே விடைய பாருங்கள் இருபத்தி ரெண்டு சேந்தன் அறுபத்தி மூன்று தொடர்ந்து முப்பதாம் தேதி பரதனுக்கு ரெண்டாயிரப்படி இருபத்தைந்து பெட்டிகளை விற்பனை செய்திருக்கின்றோம் எனவே ரெண்டாயிரப்படி இருபத்தைந்து பெட்டிகளை நாங்கள் எடுத்தால் அவ்வளோவரும் இருபத்தைந்து தர ரெண்டு ஐம்பது அப்போ ஐம்பது ஆயிரம் இதுக்கு வியாபார கழிவு ஆறு வீதம் கழிக்க வேண்டும் ஐம்பதாயிரத்தினுடைய ஆறு வீதம் மூவாயிரமாக இருக்கும் எனவே இங்கே கடன் விற்பனையாக எடுக்க வேண்டும் நாற்பத்தி ஏழாயிரம் எனவே பரங்கள் முப்பது பரதனுக்குரிய விற்பனை நாற்பத்தி ஏழு பிராபிள்ளையால் டிசம்பர் முப்பத்தி ஒன்று கபிலனுக்கு விற்ற பண்டம் காசுக்கு முப்பத்தையாயிரம் அப்போ காசுக்கு விற்ற பண்டம் விற்பனை நாட்குறிப்பேட்டுக்குரியதல்ல அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கடனுக்கு விற்ற பண்டம் ஐம்பத்தையாயிரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் காசுக்குரியது தவிர்க்கப்படும் கடனுக்குரியது நாங்கள் எடுக்க வேண்டும் எனவே அந்த முப்பத்தோராம் தேதி பாருங்கள் பிள்ளைகள் கபிலன் எவ்வளவு ஐம்பத்தி ஐந்து எனவே பொருத்தமான கடன் விற்பனை விடயங்களை விற்பனை நாட்குறிப்பேட்டில் எளிய முறையில் பதிவு செய்திருக்கிறோம் இங்கே கூட்டுத்தொகையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னூற்றி முப்பத்தி ஐந்து கூட்டுத்தொகை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆக இருக்கும் அப்போ மாத இறுதித்தியாதியில் மாத கடைசி தியாதியில் பொது பேரட்டுக்கு மாற்றியது இந்த தொகை தான் பொது மாற்றியது எனவே பொது பாருங்கள் பிள்ளைகளே அந்த கூட்டுத்தொகை மாதக்கடைசி கடன் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விற்பனை கணக்கில் செலவு வைக்கப்படும் கூட்டுத்தொகையை மாதக்கடைசி தியதியில் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் விற்பனை கணக்கு செலவு என நாங்கள் பதிகிறோம் விவரம் கணக்குகளினுடைய பெயர்கள் எதிர்மாறாக எழுதப்படும் இங்கே விற்பனை என குறிப்பிடுகிறோம் இங்கே கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு என குறிப்பிடுகிறோம் எனவே பிள்ளைகள் சேர் வரி இல்லாத போது கடன் விற்பனைகளுக்குரிய இரட்டை பதிவு எவ்வாறு இருக்குமென்றால் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவென்பதாக இருக்கும் பிள்ளைகளே கடன்பட்டோர்களினுடைய தனிப்பட்ட கணக்குகளிலே பாருங்கள் உரிய தியதிகளில் அந்தந்த கடன் விற்பனைகள் வரவில் பதியப்பட்டிருக்கின்றன இங்கே ஆயிரங்களில் சுருக்கி ஆயிரங்களில் சுருக்கி கபிலன் கணக்கில் இரு தியாதிகளில் கடன் விற்பனை இருக்கின்றன சேந்தன் கணக்கிலும் இரு தியதிகளில் கடன் விற்பனைகள் இருக்கின்றன பரதன் கணக்கிலும் இரு தியாதிகளில் கடன் விற்பனைகள் இருக்கின்றன எனவே கடன்பட்டோர் பேரிட்டில் கடன்பட்டோர்களுக்குரிய உபபேரேட்டில் கடன் விற்பனைகள் வரவில் பதிவு செய்யப்படும் தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகளை பெண்ணொரு பயிற்சிக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால் பெருமதி சேர் வரிக்கு பதியப்பட்ட யாழ் வணிகத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் எங்களுக்கு தரப்படுகின்றன எங்கேன்ன சேர் வரிக்கு பதியப்பட்ட யாழ் வணிகம் பாருங்கள் இங்கே மூன்றாம் தேதி கடன் விற்பனை வெட் நீங்களாக ஏழாம் தேதி சரவணனுக்கு விற்பனை கடனுக்கு வேட் நீங்களாக பன்னிரெண்டாம் தேதி கோபிக்கு விற்பனை வெட் உள்ளடங்களாக இருபத்தி மூன்று சரவணன் வணிகத்துக்கு விற்பனை வற்றுள்ளடங்களாக எனவே இங்கே வெற்றை நீங்கள் காண வேண்டும் அதெல்லாம் திரும்ப திரும்ப நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்போ இங்கே அறுபத்தாறாயிரம் பத்து வீத வற்றுள்ளடங்களாக அப்போ நூற்றி பத்து தர பத்து வெற்றாறாயிரமாக இருக்கும் பொருளின் பெறுமதி அறுபதாயிரமாக இருக்கும் அதேபோன்று முப்பதாம் தேதி கோபி வணிகத்துக்கு வெட் உள்ளடங்கலாக முப்பத்தி மூவாயிரம் இதுவும் நூற்றி பத்தாக இருந்தால் பத்து மூவாயிரமாக இருக்கும் எனவே வெட் மூவாயிரமாக இருந்தால் பொருளின் பெறுமதி முப்பதாயிரமாக இருக்கும் இங்கும் விற்பனை நாளேடு பொது பேரேடு துணை பேரேடை நாங்கள் தயாரிக்க வேண்டும் எனவே பாருங்கள் பிள்ளைகள் விற்பனை நாட்குறிப்பேடு ஆயிரங்களில் தொகைகளை சுருக்கி எடுக்கின்றோம் இங்கே பெருமதி சேர் வரி வற்றுள்ள போது திகதி பட்டியல் இலக்கம் பெறுமதியாளர் பெருமதி மேலதிகமாக எடுப்பது வற்றுக்கொரு நிரலும் மொத்த பெருமதிக்கு இன்னொரு நிரலும் எப்பொழுதும் எந்த நாளேடாக இருந்தாலும் பெருமதி சேர் வரி இருக்கின்ற பொழுது பெருமதி வரிக்கும் மொத்த பெருமதிக்கும் மேலதிகமாக நிரல்களை நாங்கள் எடுத்து கொள்ள வேண்டியிருக்கும் எனவே இங்கே பாருங்கள் பிள்ளையால் மூன்றாம் தேதி இங்கும் பட்டியல் இலக்கங்கள் கற்பனையாக தரப்பட்டிருக்கின்றன குமார் வணிகம் பாருங்கள் பெருமதி நாற்பது நாலு படி நாற்பத்தி நாலு ஏழாம் தேதி சரவணன் அங்கே எண்பது வெட் எட்டு எனவே மொத்தம் எண்பத்தெட்டு பன்னிரெண்டாம் தேதி கோபிக்குரியது ஐம்பது வெட் ஐந்து ஐம்பத்தி ஐந்து இருபத்தி மூன்று சரவணனுக்குரியது அறுபது பத்து வீத வெற்றாறு மொத்தம் அறுபத்தாறு முப்பது கோபி வணிகம் முப்பது மூன்று முப்பத்தி மூன்று இங்கே இதிலும் கோபி என்பது கோபி வணிகம் கோபி வணிகம் பாருங்கள் மாத இறுதித்தியதியில் மாத இறுதித்தியதியில் பொதுப்பேரிட்டுக்கு மாற்றியது இந்த கூட்டுத்தொகைகள் பொது மாற்றியதென்று கூறுகின்ற பொழுது பெருமதி நிரலினுடைய மொத்தமும் வெற்றினிரலினுடைய மொத்தமும் பொதுப்பேரிட்டுக்கு மாற்றப்படும் பெருமதி நிரலின் மொத்தம் வட்நிரலின் மொத்தம் பொதுப்பேரட்டுக்கு மாற்றப்படும் முறையை பாருங்கள் இங்கே நாங்கள் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் மாத முடிவு தியாதிகள் தேதிகளையும் கவனித்து கொள்ள வேண்டும் கூட்டுத்தொகைகளை மாற்றுவது மாத இறுதித் தியாதிகள் அப்போ முப்பத்தோராம் தியதி விற்பனை பெருமதி நிரலின் மொத்தம் இங்கே வரவு வைக்கின்றோம் பெருமதி சேர் நிரல் வரியினுடைய மொத்தமும் இங்கே வரவு வைக்கின்றோம் கடன் விற்பனையினாலும் அதற்கு தர வேண்டிய சேர் வரியினாலும் கடன் கடன்பட்டோரினுடைய தொகைகள் அதிகரிக்கும் எனவே பிள்ளைகள் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் அல்லது வியாபார வறுமதி கட்டுப்பாட்டு கணக்கில் விற்பனை பெறுமதியையும் வெற்றினுடைய தொகையையும் நாங்கள் வரவு வைத்து பாருங்கள் விற்பனை கணக்கில் மாத இறுதி தியாகியில் நாங்கள் செலவு வைக்கின்றோம் அதே போன்று வெற்றினுடைய தொகையை மாத இறுதித் தொகையில் அது பெருமதி சேர் வரி கணக்கிலோ அல்லது சேர் வரி கட்டுப்பாட்டு கணக்கிலோ நாங்கள் செலவு வைக்கிறோம் விவரம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு எனவே பெருமதி சேர் வரி உள்ள வேளையில் இரட்டை பதிவு எவ்வாறு பிள்ளைகள் செய்யப்படுகின்றது மொத்த பெருமதியை அது விற்பனையினுடைய பெருமதி வற்றினுடைய பெருமதியை கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் பதிகின்றோம் பொருளின் பெறுமதி விற்பனை கணக்கில் செலவு வைக்கப்படும் பட் பெருமதி சேர் வரி கணக்கில் அல்லது பெருமதி சேர் வரி கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதியப்படும் எனவே பிள்ளைகளை பாருங்கள் கடன் விற்பனைகள் உட்திரும்பல்கள் தொடர்பாக பெருமதி சேர்வரி இல்லாத போதும் பெருமதி சேர்வரி இருக்கின்ற போதும் எவ்வாறு அந்த நாட்குறிப்பேடுகளில் பதிந்து பொது பேரேடுகளுக்கு மாற்றுவது துணை பேரேடுகளுக்கு மாற்றுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் தொடர்ந்து பாருங்கள் இங்கே கடன்பட்டோர் பேரேடு அந்த துணை பேரேடுகளில் கடன் விற்பனையும் பெருமதி சேர்வரியும் அந்தந்த நபர் கணக்கில் உரியவர்களின் தனிப்பட்ட கணக்கில் உரிய தியாதிகளில் அவை என்ன செய்யப்படும் வரவில் பதியப்படும் அவை உரிய தியதிகளில் வரவில் பதியப்படும் குமார் வணிகம் சரவணன் வணிகம் உரிய தியாதிகள் உரிய தொகைகள் அதேபோன்று கோபி வணிகக் கணக்கில் பாருங்கள் உரிய தியதிகளிலே விற்பனையும் சேர் வரியும் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றன இவை மேலதிக பதிவுகள் தொடர்ந்து இன்னொரு நாளேட்டுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது உட்திரும்பல்கள் அல்லது விற்பனை திரும்பல்கள் நாளேடு பிள்ளைகளே பாருங்கள் உட்திரும்பல்கள் அல்லது விற்பனை திரும்பல்கள் நாளேடு அல்லது நாட்குறிப்பேடு என நாங்கள் குறிப்பிட முடியும் ரிட்டர்ன்ஸ் இன் வேர்ட்ஸ் ஓசேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஜேர்னல் என்று நாங்கள் சொல்லுவோம் அப்போ உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் என்றது பிள்ளைகள் கடனுக்கு விற்பனை செய்யப்பட்ட பண்டங்கள் கடன்பட்டோரிடமிருந்து வணிகத்துக்கு திரும்பி வருமாக இருந்தால் அது உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் கடனுக்கு விற்பனை செய்யப்பட்ட பண்டங்கள் கடன்பட்டோரிடமிருந்து வணிகத்தினுள் திரும்பி வருமாக இருந்தால் அவற்றை நாங்கள் உட்திரும்பல் அல்ல விற்பனை திரும்பல் என குறிப்பிடுகின்றோம் இப்போ இதனை பதிவு செய்வதற்குரிய மூல ஆவணமாக இருப்பது எனவாக இருக்கும் செலவுத்தாள் உட்திரும்பல்களுக்குரிய மூல ஆவணம் செலவுத்தாள் கிரெடிட் நோட் என நாங்கள் குறிப்பிடுவோம் தொடர்ந்து பாருங்கள் உட்திரும்பல்களுக்குரிய இரட்டை பதிவு இப்போ உட்திரும்பல்களை உட்திரும்பல்களை பதிவு செய்வதற்குரிய மூலகீடாக இருக்கும் உட்திருப்ப நாளேடு உட்த்திரும்பல்களின் மூலகீடாக இருப்பது பிள்ளைகள் உட்திரும்பல் நாளேடு பவற்றுக்குரிய இரட்டை பதிவுகளை நாங்கள் பார்ப்போம் முதலில் பாருங்கள் உட்திரும்பல்களுக்குரிய இரட்டை பதிவு வற்றில்லாத போது உட்திரும்பல்களுக்குரிய இரட்டை பதிவு வெற்றில்லாத போது உட்திரும்பல் கணக்கில் வரவு வைக்கின்றோம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கின்றோம் உட்திரும்பல்களுக்குரிய இரட்டை பதிவு போது வற்றுடன் எவ்வாறெனில் பொருளின் பெறுமதியை உட் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் பெறுமதி சேர்வரியை பெருமதி சேர் வரி கணக்கில் அல்லது பெருமதி சேர் வரி கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்க வேண்டும் பின்னர் இவற்றினுடைய மொத்தம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதியப்படும் எனவே மீளவும் பாருங்கள் பிள்ளைகள் வற்றில்லாத போது உட்திரும்பல் உட்திரும்பல் கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு வற்றுள்ள போது உட்திரும்பல் கணக்கு வரவு சேர் வரி கட்டுப்பாட்டு கணக்கு வரவு மொத்தம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவின நாங்கள் பதிவு செய்வோம் இப்பொழுது பயிற்சியை நாங்கள் முதல் பார்ப்போம் சேர் வரி இல்லாத போது பாருங்கள் பிள்ளைகள் பாலன் வணிகத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி மாதத்தில் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் பின்வருமாறு ஜனவரி ஐந்து குமரனால் திருப்பி அனுப்பிய பண்டங்கள் ரூபா நாலாயிரத்து நானூறு ஜனவரி பதினைந்து நிமால் திருப்பி அனுப்பிய பண்டங்கள் ஐயாயிரத்தி எண்ணூறு ஜனவரி இருபத்தி நாலு சுதன் திருப்பி அனுப்பிய பண்டங்கள் ரூபா ஏழாயிரத்தி நானூறு குமரனால் திருப்பி அனுப்பிய பண்டங்கள் ரூபா ஆறாயிரம் வேண்டுவது உட்கிரும்பல் நாட்குறிப்பேடும் பொதுப்பேரிடும் உப பேரிடும் பிள்ளைகளே பெருமதி வரி இல்லாத போது உட்திரும்பல் நாட்குறிப்பேடு அல்லது உட்திரும்பல் நாளேடுவார் இருக்கும் என்பதை முதலில் அந்த அமைப்பை நாங்கள் பார்த்து கொள்வோமாக இருந்தால் திகதி இங்கே உட்திரும்பலுக்குரிய மூலாவணம் செலவுத்தாள் எனவே செலவுத்தாளுக்குரிய இலக்கம் இப்போ நாங்கள் கற்பனையாக அந்த இலக்கங்களை குறித்து கொள்ள முடியும் பரிட்சே உங்களது தந்தால் நீங்கள் அவற்றை குறியுங்கள் இங்கே நாங்கள் கற்பனையாக எடுத்துக்கொள்வோம் இந்த நிரல்களை வறுமதியாளர் பெருமதி பொழுது பாருங்கள் பிள்ளைகளே ஜனவரி ஐந்தாம் தேதி குமரனால் உட்திரும்பலாக இருந்தால் குமரனால் குமரன் திருப்பி அனுப்பிய பண்டம் நாலாயிரத்தி நானூறு எங்கே குமரன் நாலாயிரத்து நானூறு பதினைந்தாம் தேதி நிமால் திருப்பி அனுப்பிய பண்டம் நிமால் திருப்பி அனுப்பிய பண்டம் ஐயாயிரத்தி எண்ணூறு எனவே நிமலன் அல்லது நிமால் ஐயாயிரத்தி எண்ணூறு பிர பாருங்கள் பிள்ளைகளை இருபத்தி நாலு சுதன் திருப்பி அனுப்பிய பண்டம் எனவே அதுவும் இங்கே சுதன் ஏழாயிரத்தி நானூறு முப்பது மீண்டும் குமரனாலே திருப்பி அனுப்பியது குமரனால் திருப்பி அனுப்பியவை வலை இருக்கின்றது ஆறாயிரம் எங்கே பாருங்கள் பிள்ளைகள் மாத முடிவுத்தி அதியில் மாத முடிவு திதியில் இதில் எந்த இலக்கம் வராது அதை நாங்கள் தவிர்த்து தவிர்த்துக்கொள்வோம் மற்றவற்றுக்கு இலக்கங்கள் வரும் பொது பேரட்டுக்கு மாற்றியது இருபத்தி மூவாயிரத்தி அறுநூறு உத்திருப்ப நாளேட்ட கூட்டுத்தொகை பொது பேரிட்டுக்கு மாற்றியது பாருங்கள் பிள்ளைகள் பொதுப்பேரிட்டிலே இந்த தொகைகள் எவ்வாறு பதியப்பட்டிருக்கிற என கணக்கில் வரவு வைக்கின்றோம் விவரம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மாத இறுதித் தியாதி கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கின்றோம் உட்திரும்பல் மாத இறுதி தேதி உட்திரும்பல் கணக்கு வரவு உட்திரும்பலால் கடன்பட்டோர் தொகை குறையும் என்பதால் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் அதை செலவில் பதிகின்றோம் தொடர்ந்து கடன்பட்டோர் பேரேட்டை பாருங்கள் பிள்ளையார் துணை பேரேட்டை பாருங்கள் கடன்பட்டோரினுடைய தனிநபர் கணக்குகளில் இந்த கடன் கடன்பட்டோர்களினுடைய தொகைகளை குறைக்கும் என்பதால் நீங்கள் உரிய தியாதிகளில் அந்த உத்திரம்பல்களை உரியவர்களுக்கு நீங்கள் செலவில் பதிய வேண்டும் உரிய தியாதிகளில் உட்திரும்பல்களை அந்தந்த கடன்பட்டோரின் தனிநபர் கணக்கில் நாங்கள் செலவில் பதிய வேண்டும் எப்போது பெருமதி சேர்வரி இல்லாத போது அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் இன்னொரு உதாரணம் ஒன்றை அது பெருமதி சேர்வரி காணப்படுகின்ற போது எவ்வாறு நாங்கள் இந்த பதிவுகளை மேற்கொள்வார் பாருங்கள் ராகவன் கம்பெனி பெறுமதி சீர் வரிக்கென பதியப்பட்டதாகும் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் பின்வருமாறு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் ரெண்டில் சரவணன் வணிகம் திருப்பி அனுப்பிய பண்டங்கள் ரூபா ஏழாயிரம் பதினைந்து வெற்றை தவிர்த்து உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பெருமதி சேர்வரியினுடைய வீதம் திட்டவட்டமானதாக இல்லை அது காலத்து காலம் பெருமதி சேர்வரியினுடைய அந்த வீதம் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது எனவே பொதுவாக பரீட்சையில் அல்லது வளமையில் நீங்கள் வகுப்பறையில் இந்த கணக்குகளை செய்கின்ற பொழுது அநேகமாக பெருமதி சேர்வரி பத்து வீதம் அல்லது பதினைந்து வீதம் என தருவார்கள் உங்களுடைய இலகுவான கணிப்புக்காக இங்கே பாருங்கள் பிள்ளைகள் இங்கே பெருமதி சேர்வரி பதினைந்து வீதம் என நாங்கள் கருதுகின்றோம் எனவே டிசம்பர் ரெண்டு சரவணன் வணிகம் திருப்பி அனுப்பிய பண்டம் ஏழாயிரம் பதினைந்து வீதவற்றை தவிர்த்து எனவே இங்கே பாருங்கள் உட்திரும்பல் நாட்குறிப்பேடு அல்லது உட்திரும்பல் நாளேட்டில் பெருமதி சேர்வரி காணப்படுகின்ற போது உட்திரும்பல் நாட்குறிப்பேடு அல்ல உட்திரும்பல் நாளேடு பாருங்கள் திகதி இங்கே நாங்கள் செலவுத்தாள் இலக்கங்கள் எடுகோள்களாக எடுத்துக்கொள்வோம் செலவுத்தாள் இலக்கங்களை பருமதியாளர் பெருமதி பதினைந்து வீதம் வெற்ற பெருமதி தேவையெனில் பேரெட்டு பக்கம் கீறிக்கொள்ள முடியும் அவங்க பாருங்கள் பிள்ளைகள் ரெண்டாம் தேதி சரவணன் வணிகம் திருப்பி அனுப்பியது ஏழாயிரம் பதினைந்து வீதம் வெற்றை பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி ஐம்பது எனவே மொத்தப்பெருமதி எட்டாயிரத்தி ஐம்பது பாருங்கள் பதினோராம் தியதி யுனைடெட் வணிகம் திருப்பி அனுப்பிய பண்டங்கள் பதினாறாயிரம் வெட் தவிர்த்து எனவே பதினோராம் தியதி யுனைடெட் வணிகம் பதினாறாயிரம் அதற்கு பதினைந்து வீதம் ரெண்டாயிரத்தி நானூறு எனவே மொத்தம் பதினெட்டாயிரத்தி நானூறு பிள்ளைகளே நாங்கள் அடுத்த பதிவை பார்க்கின்ற பொழுது டிசம்பர் இருபதில் கவிதா வணிகம் திருப்பி அனுப்பிய பண்டம் பதினாறாயிரத்தி நூறு இது பதினைந்து வீத வெட் உள்ளடங்களாக எனவே வெற்றை கணிப்பதற்கு பதினாறாயிரத்தி நூறு இங்கே வெட் பதினைந்து வீதம் என்பதால் நாங்கள் இதை நூற்றி பதினைந்து என எடுக்க வேண்டும் தர பதினைந்து என கருதுவோம் பதினைந்து வீத வ உள்ளடங்கலாக எனவே பிள்ளைகள் பதினாறாயிரத்தி நூறை நூற்றி பதினைந்து என எடுத்து தர பதினைந்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறு போது வெற்றினுடைய தொகை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ரெண்டாயிரத்தி நூறு எனவே பதிவை நாங்கள் பார்க்கின்ற போது இருபதாம் தேதி கவிதா வணிகம் பாருங்கள் மொத்த பெருமதி மொத்தத்தில் பதினாறாயிரத்தி நூறு தரப்பட்டது மொத்த பெருமதி அதற்குரிய வெற்றை நாங்கள் கணிச்சோம் ரெண்டாயிரத்தி நூறு இப்போ வெற்றை நீக்குகின்ற போது பொருளின் பெருமதி பதினாலாயிரமாக இருக்கும் அதே போன்றே பாருங்கள் பிள்ளைகளே இருபத்தி ஏழாம் தேதி சரவணன் வணிகம் திருப்பி அனுப்பிய பண்டங்கள் இருபத்தி மூவாயிரம் வற்றுள்ளடங்களாக எனவே இங்கும் வெற்றை நாங்கள் கணிக்கின்ற பொழுது பாருங்கள் இந்த இருபத்தி மூவாயிரம் நூற்றி பதினைந்து எனவே நாங்கள் பதினைந்தை கணிக்கின்ற பொழுது இங்கே வெட் எங்களுக்கு கிடைக்கும் மூவாயிரம் மொத்தம் இருபத்தி மூவாயிரம் அதனுள் அடங்குகின்ற வெட் பதினைந்து வீதம் மூவாயிரமாக இருக்கும் எனவே இந்த மூவாயிரத்தை தவிர்க்கின்ற போது பொருளின் பெறுமதி இருபதாயிரமாக இருக்கும் எனவே இருபத்தேழாம் தேதி சரவணன் வணிகம் பாருங்கள் இங்கே மொத்தம் இருபத்தி மூவாயிரம் வரி மூவாயிரம் பொருளின் பெறுமதி இருபதாயிரம் எனவே பிள்ளைகள் முப்பத்தி ஓராம் தேதி பொது மாற்றியது பொதுப்பேரேட்டுக்கு மாற்றியது இங்கே பாருங்கள் பெறுமதிகளின் மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரம் வற்றினுடைய மொத்தம் எட்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பிள்ளைகளே பொது நாங்கள் மாற்றுகின்ற போது இங்கே பாருங்கள் பொருளினுடைய பெருமதியின் மொத்தம் மாத இறுதி தியதியில் உட்த்திரும்பல் கணக்கில் வரவில் பதியப்படும் அதே போல மொத்தம் மாத இறுதி தியதியில் வெட்கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் பதியப்படும் இந்த தொகைகள் மாத தேதிகளில் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதியப்படும் எனவே உட்திரும்பல் கணக்கு வரவு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவாக இருக்கும் விவரங்களை நீங்கள் எதிர்மாறாக எழுத வேண்டும் இங்கே கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு இங்கும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் எழுதுகின்ற பொழுது உட்த்திரும்பல் வட்கட்டுப்பாடு என நாங்கள் குறிப்பிடுவோம் இனிமேல் உப கடன் பட்டோர் பேரேட்டை நாங்கள் பார்க்கின்ற போது பாருங்கள் பிள்ளைகளே இங்கே அந்தந்த தியதியில் உரிய தியாதிகளில் உட்த்திரும்பலும் அவற்றுக்கான வற்றும் கடன்பட்டோர் கணக்குகளில் செலவில் பதியப்படும் ஏன் உட்திரும்பலால் கடன்பட்டோரினுடைய தொகை குறைவடையும் உட்திரும்பல் காரணமாக கடன்பட்டோரன்ற சொத்து குறைவடையும் எனவே உட்திரும்பலையும் அதற்குரிய வரியையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கடன்பட்டோர்களினுடைய தனிப்பட்ட கணக்குகளிலே அந்தந்த தியாதியில் நீங்கள் பதிய வேண்டும் செலவில் அல்ல இவ்வாறும் ஞாபகம் வச்சு கொள்ளலாம் பிள்ளைகள் இப்போ கடன் விற்பனை அதற்குரியவற்றை கடன்பட்டோர்களினுடைய கணக்குகளில் நாங்கள் வரவு பக்கத்தில் பதிந்தோம் கடன் விற்பனையினாலே அதனுடைய வற்றினால் கடன்பட்டோர் என்ற சொத்து அதிகரிக்கும் அண்டபடியால் கடன் விற்பனையையும் அதற்குரியவற்றையும் நாங்கள் கடன்பட்டோர்களினுடைய தனிப்பட்ட கணக்குகளிலும் சரி கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கிலும் சரி வரவில் பதிந்தோம் ஆனால் உட்திரும்பல்களோ அதற்குரியவற்று கடன்பட்டோர் என்கிற சொத்தை குறைக்கும் என்பதால் என்ன செய்கிறோம் கடன்பட்டோருடைய தனிப்பட்ட கணக்குகளிலும் சரி அல்லது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குகளிலும் சரி நாங்கள் செலவு வைக்கிறோம் பிள்ளைகளை பாருங்கள் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பெருமதி சேர்வறியுடன் வழி திரும்பல்களை ஒவ்வாறு பதிவு செய்வது அதேபோன்று விற்பனை நாட்குறிப்பேடு பெறுமதி சேர்வரி இல்லாத போதும் பெருமதி சேர்வரி உள்ள போதும் உட்திரும்பல் நாட்குறிப்பேடு பெறுமதி சேர்வரி இல்லாத போதும் உள்ளபோதும் எவ்வாறு பதிவு செய்கிறது என்கிற விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே பிள்ளைகளை நாங்கள் என்று கற்றுக்கொண்ட விடயங்கள் முழுவதும் இலகுவான விடயங்கள் இலகுவாக பயிற்சி செய்யக்கூடிய விடயங்கள் ஆசிரிய வழிகாட்டி நூலின் மூலம் அல்லது வேறு நீங்கள் பயிற்சி புத்தகங்களை பார்த்து இந்த விடயங்களில் மேலும் நீங்கள் பயிற்சிகளை செய்து கொள்ள முடியும் அந்த வகையில் மீண்டும் அடுத்த வகுப்பில் தரம் பன்னெண்டு தேர்ச்சி நான்கு குறிய இன்னொரு புதிய விடயத்துடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன்